Hi friends, welcome to Tulir Kitchen. இன்னைக்கு வந்து தைப்பூசங்க எல்லாருக்கும் தைப்பூச திருநாள் வாழ்த்துக்கள். நாங்க இன்னைக்கு முருகன் கோவிலுக்கு வந்திருக்கோம் சாமி கும்பிடலாம் அப்படினு சொல்லிட்டு. எங்க ஊர் பக்கத்துல இருக்கிற பாலமலை முருகன் கோவிலுக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம கோவிலுக்கு போயிட்டு எப்படி இருக்குது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். கோவிலுக்கு வந்தாச்சுங்க. இந்த வருஷம் வந்து ரொம்பவே கும்பல் கம்மியா இருக்கு. வருஷம் வருஷம் இந்த இடத்துல வந்து 2 வீலர்ஸ் நிக்கிறதுக்கே இடம் இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப கூட்டமா இருக்கும். ஆனால் இந்த வருஷம் வந்து ரொம்பவே ஃப்ரீயாக இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக 4 வீலர் பார்க்கிங் போட்டிருப்பாங்க. எப்போவுமே கிருத்திகைக்கே பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கும்பல் வரும். அதுவும் ஆடி கிருத்திகை தை கிருத்திகைலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். நிறைய எல்லாம் பால் குடம் கொண்டு வருவாங்க, தீர்த்தம் கொண்டு வருவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தைப்பூச திருவிழாலாம் சொல்லவே வேணாம், ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. இங்கே வந்து தைப்பூசத்தன்னைக்கு மயார் ஊசை கொடுக்கறது ரொம்ப ஃபேமஸுங்க. போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு சைடும் ஃபுல்லாக பந்தல் போட்டுவிட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. பயங்கர க்ரௌடுங்க. சாமி கும்பிட்றதுக்கே பார்த்திங்கன்னா 2 மணி நேரத்துக்கு மேலாச்சு. இன்ச் பை இன்ச் நகர்ற மாதிரி இருந்தது. ஆனால் இந்த வருஷம் வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே சாமி கும்பிட்டோம். மாதம் மாதம் கிருத்திகை அன்னைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஈவினிங் டைமில் வந்து வெள்ளி ரதம் இழுப்பாங்க, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேர்த்தோட கல்யாணம் இந்த கோவிலில் நடந்திருக்கும். கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் எங்கள் கல்யாணம் கூட இங்கே தாங்க நடந்தது. இங்கே வந்து கல்யாணம் முடிச்சுட்டு ரிசப்ஷன் வந்து அவங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஹால் பார்த்து வச்சுப்பாங்க. இப்போ நாங்கள் சாமி கும்பிட்டு கீழே கடைக்கு வந்திருக்கோம். கோவிலுக்கு வந்து ஆப்போசிட்டில் தாங்க கடையெல்லாம் போட்டிருக்காங்க. இங்கே வந்து இடம் வந்து ஓரளவுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கும் காட்டுக்குள்ளே அப்படிங்கிறதுனால, அதனால் நிறைய கடைகள் போடுவாங்க. ஆனால் இந்த வருஷம் வந்து கம்மியாக தாங்க போட்டிருக்காங்க. இந்த தைப்பூச திருவிழான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வருஷம் இந்த இது பாருங்க, கொடையிலேயே ஒரு சின்ன கடை வச்சுருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் இருக்குங்க. மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த 27 நட்சத்திரங்களில் பூச நட்சத்திரம் வந்து தை மாதத்தில் என்ன கிழமை என்னைக்கு வருதோ அந்த நாளை வந்து தைப்பூசம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். தைப்பூசம் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பௌர்ணமி தினத்தன்னைக்கு தாங்க வரும். இந்த தைப்பூச தன்னைக்கு தாங்க அசுரர்களை வதம் செய்கிறதுக்காக முருகப்பெருமான் வந்து அவருடைய அம்மா கிட்டேருந்து வேலை கையில் வாங்கினாராம்மா. அந்த நாளை தான் நம்ம தைப்பூசம் சொல்லி கொண்டாடுறோம். எங்கே வாங்கினார்னு பார்த்திங்கன்னா பழனிமலையில். அதனால தாங்க பழனிமலையில் வந்து தைப்பூசம் வந்து ரொம்ப ஃபேமஸாக கொண்டாடுறாங்க. திருச்செந்தூரில் எப்படி சூரசம்ஹார விழாவோ அதே மாதிரி தைப்பூசம் வந்து பழனிமலையில் ரொம்ப ஃபேமஸ். கரும்பெல்லாம் நிறையா இருக்குது. நாங்கள் பொங்கலுக்கு வாங்கின கரும்பே நிறைய சாப்பிடாம அப்படியே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். அடுத்து வந்து மோலாபாளையம் கோவிலுக்கு போகணும். அதுக்கு முன்னாடி எல்லாம் பின்னாடி என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, பானிபூரி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் சில்லி வாங்கி வச்சிருக்கோம் கீழே. சாப்பிட்டுட்டே நாங்கள் அங்கே இன்னொரு கோயிலுக்கு போகிறோம். அங்கே போய் சாமி கும்பிடும் போது காமிக்கிறேன். எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே நாங்கள் இன்னொரு கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். பாப்பா தம்பியெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. நாங்கள் வந்து அங்கே கோவிலில் போய் எதுவும் எடுக்க முடியலைங்க, ரொம்ப க்ரௌடாக இருந்ததுன்னு சொல்லிட்டு எடுக்கல. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடந்தப்போ அசுரர்களை அழிக்கிறதுக்காக தேவர்கள் வந்து சிவபெருமானை தேடி வந்தாங்களாம்மா. இந்த கோவிலுக்கு தாங்க நம்ம போக போகிறோம். அப்போ அசுரர்களை அழிக்கிறதுக்காக சிவபெருமான் வந்து தன்னோட மகனான முருகப்பெருமானை அனுப்பி வைக்கிறாரு. பழனிமலையில் வந்து அவரோட அம்மா வந்து பார்வதி தேவி அவர் கையில் வேலை கொடுத்த தினந்தாங்க தைப்பூசம். அந்த அசுரர்களை வதம் செஞ்ச நாள் தாங்க சூரசம்ஹார விழான்னு சொல்லிட்டு திருச்செந்தூரில் கொண்டாடுறோம்.
இந்த தைப்பூசத்தன்னைக்கு எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அது ரொம்ப நல்லபடியாக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். பாப்பாவும் தம்பியும் ஆளுக்கு ஒரு பொம்மை மட்டும் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க. இன்னும் நாளைக்கு வந்து இன்னொரு பக்கத்தில் வந்து இன்னொரு முருகன் கோவில் இருக்குது, புகழிமலைன்னு சொல்லிட்டு. அங்கே வந்து மூணு நாள் தேர் திருவிழா நடக்குங்க. நாங்கள் எப்பவுமே ஃபஸ்ட் நாள் வந்து இந்த கோவிலுக்கு பாலமலை முருகன் கோவில் போவோம், ரெண்டாவது நாள் வந்து புகழிமலை போவோம். இப்போ அங்கே மூலவளையம் கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து தீர்த்தம் கொண்டு வந்தாங்க, பிரசாதம் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு, அப்புறம் வந்து ஒரு திருநீர் பாக்கெட்டு, எலுமிச்சம்பழம் எல்லாம் இருக்குது. நாங்கள் வந்து அங்கே வந்து எது ஒன்றும் பெருசாக எதுவும் வாங்கலைங்க. பாப்பாவுக்கு தம்பிக்கும் ஆளுக்கு ஒரு பொம்மை, அப்புறம் வந்து எங்கள் குட்டி தம்பிக்கு ஒரு சின்ன பொம்மை ஒன்று வாங்கினோம். அவன்னா குழந்த தானுங்க, அவனுக்குன்னு எதுவுமே தெரியாது. அந்த சவுண்டு மட்டும் இன்னும் அதுவும் கவனிக்க ஆரம்பிக்கல, அதுக்காக ஒரு பொம்மை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கோம். இன்னும் விளையாடுற டைமில் ஒவ்வொன்றும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து ஒரு சில கிளிப்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன், அவ்வளோதாங்க, வேறு எதுவும் வாங்கலை. நாளைக்கு இன்னொரு கோவில் போயிட்டு அங்கேயும் வாங்குவோம். ஏய் அடிக்காத, வலிக்கும், சுரீர் சுரீர் அடிச்சா அது வலிக்காதா? உங்களை அடிக்கலாமா? வலிக்குதா வலிக்காதான்னு பார்க்கலாமா? ஏய் அடி வாங்க போறீங்க, கண்ணை குத்திரு, கண்ணை நறுக்கு குத்திரு, சரியா? இந்த ஏ அதை கொண்டு போய் கட்டுங்கடா, எதுக்குடா படுத்துறீங்க அந்த நாய்க்குட்டிய? பாப்பா தம்பியில வெளியில விளையாண்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி ஒரு அஞ்சு இருக்குங்க. நான் நைட்டு வந்து அடை செய்யலான்ட்டு ஊற வச்சிட்ருக்கேன், மாவு தீந்துருச்சதுக்காக. இதில் பார்த்திங்கன்னா அரிசி ஒரு டம்ளர், துவரம்பருப்பு அரை டம்ளர், பச்சைக்கடலை பருப்பு அரை டம்ளர் போட்டிருக்கேன், பாசி பயிறு அரை டம்ளர், உளுந்து அரை டம்ளர் சேர்த்திருக்கேங்க. கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. பாசி பயிரெலாம் நல்லா ஊறுச்சுன்னா தான் அரைக்க முடியும். ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுருக்கேன். இது கூட வந்து ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய், சாரிங்க, வரமிளகாய் சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு ஏழு எட்டு போட்டிருக்கேன் வர மிளகாய். இது ஓரளவுக்கு நல்லா காரமான மிளகாய், அதனால் நான் கம்மியாக தான் சேர்த்திருக்கேன். காரம் இல்லாத மிளகானா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கோங்க. இது நல்லா ஊறி இருக்கு, இதை அரைச்சிக்கலாம். அடை வந்து இது மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மிளகாயை சேர்த்திக்கலாங்க. அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, பூண்டு ஒரு அஞ்சாறு பால் சேர்த்திருக்கேன், இஞ்சி ஒரு துண்டு சேர்த்திருக்கேன். இஞ்சி பூண்டு டேஸ்ட் பிடிக்கிறவங்க இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இது கூட நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேங்க, வெங்காயம், கருவேப்பிலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி தழை இருந்தாலும் சேர்த்திக்கோங்க, நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் வந்து அப்படியே வந்து அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேங்க. அடைக்கும் தேங்காய் சட்னிக்கும் காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். தோசை ஊற்றிக்கலாம். எனக்கு இந்த கல் ரொம்ப பிடிச்ச கல்லுங்க. இதில் தான் நான் சப்பாத்தி இருக்கட்டும், ஆம்லெட்டாக இருக்கட்டும், எல்லாமே நான் இதில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். நான் ஃபஸ்ட்டு வந்து நான்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இது சப்பாத்திக்கு மட்டும்தாங்க வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இதிலே செஞ்சுக்குவேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச கல், இது ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வெயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கிலோ அளவு, ரெண்டு கிலோ அளவாவது வருங்க, அந்தளவுக்கு வெயிட்டானது. அடை பாருங்கள் எவ்வளோ ஒரு மெலிசாக வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா எல்லோ கலரில் வந்திருக்கு. இந்தளவுக்கு எல்லோ கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்தும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வ்ளாகு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.